நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் கடுமையான காய்ச்சல் இன்னைக்கு வந்து கடுமையான காய்ச்சல் அதிகமாக வந்துடுது தூக்கி தூக்கி போடுது எந்த மருந்து சாப்பிட்டாலும் சரியாக மாட்டுது இதுக்கான முக்கியமான மருந்து தயாரிக்கும் முறையை பார்ப்போம் இதில் கண்டன் திப்பிலி கண்ட திப்பிலின்னு சொல்லுவோம் திப்ளியினுடைய கீழ் செடியில் உள்ள அந்த காம்புகள் தான் கண்ட திப்பிலி பட்டை லவங்கப்பட்டை மிளகு திப்பிலி இஞ்சி துளசி பூண்டு இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து இப்போ நம்ம மருந்தா தயாரிக்க போகிறோம் கடுங்காய்ச்சல் கடுங்காய்ச்சல் வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தோன்னா தொடர்ச்சியா வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க அவங்க வந்து சரியா வந்து உடலுக்கு தேவையான ஓய்வு வந்து கொடுக்காம இருப்பாங்க அதே போல வந்து நீர் வந்து உடம்புக்கு சேர்த்து முக்கால் பங்கு நீரால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க நாம் வந்து முக்கால் பங்கு நீர் உடம்புல இருந்தாலும் தொடர்ச்சியாக வந்து டெய்லி வந்து பார்த்தோன்னா அஞ்சு லிட்டர் அளவு குடிக்கணும் அப்படின்றாங்க நம்ம வந்து அஞ்சு லிட்டர் அளவு தண்ணி குடிக்கிறோம் குடிக்கிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா அளவு கம்மியாக தான் வந்து குடிப்போம் ஏன் அப்படின்னா வந்து தண்ணியை நம்ம வந்து டைரெக்டாக குடித்தாலும் அளவுக்கு அதிகமாக குடிக்க முடியாது தண்ணியோடு சேர்த்து வேற ஏதாவது பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி கீரை இப்படி வந்து சேர்த்து நம்ம வந்து உள்ளுக்கு நிறம் மாற்றி கொடுத்தோம்னா அது வந்து அளவுகள் வந்து தன்னெறியாமலே வந்து நிறையா வந்து எடுப்போம் அப்போ உடம்புக்கு தேவையான நீர் சத்தும் வந்து சரியாக வந்து கிடைக்கும் சரியாக உடம்புல வந்து காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த உடம்புக்கு தேவையான ஓய்வு இல்லாதனால வந்து முதல் வந்து காய்ச்சல் ஆகும் உடல் வந்து வெப்பமாகும் இதை வந்து ஒரு நாள் வந்து ஆகுது அப்படின்னா வந்து நம்ம வந்து உடனடியாக வந்து வெறும் துளசி இல்லை வந்து சுக்கு இந்த மாதிரி வந்து கஷாயமாக எடுத்துகிட்டோன்னா சரியாகும் இதே இது மூணு நாள் ஆகுது அஞ்சு நாள் ஆகுது அப்படின்னா கூட்டு மருந்தில் எடுத்துக்கணும் ஒரு வாரம் ஆகுது அப்படின்னா அது வந்து டைஃபாய்டு காய்ச்சல் அப்படின்னாங்க அதாவது விடாமல் தொடர்ச்சியாக வருது அப்படின்னாங்க இப்போ காலையில் காய்ச்சல் வருதுன்னா காலையிலே தான் வந்துட்டு இருக்கோம் இல்லை சாயந்தரமாகவும் இரவு நேரத்துலேயும் காய்ச்சல் வருதுன்னா இரவு நேரத்துலேயே வந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் கை கால் மூட்டு மூட்டுக்கு வலி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னா வந்து உடம்புல நீர்த்துவம் குறைஞ்சிருக்கும் அந்த மழைக்கட்டு பிரச்சனையும் இருக்கும் சிறுநீர் பிரச்சனையும் இருக்கும் பசி இருக்காது அவங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கிறதுனால உடம்புல வந்து ரத்தம் வந்து குறைஞ்சிருக்கும் ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருக்கையில அவங்களுக்கு வந்து அதிகமான கடுங்க ஆகும் அப்படி கடுங்காய்ச்சல் ஆகையில் வாய் வந்து பார்த்தோன்னா உமிழ்நீர் எல்லாமே வந்து கசப்பு தன்மையா இருக்கும் அந்த கசப்பு தன்மை இருக்கிறதுனால அவங்களுக்கு தண்ணீரும் குடிக்க முடியாது உணவும் குடிக்க முடியாது அப்படியே சாப்பிட்டாங்கன்னா எல்லாமே வாமிட் தான் பண்ணுவாங்க அப்படி வந்து வாமிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அதே போல் வந்து உள்ளுக்கு உணவு வந்து எடுக்கிறது பசித்தியை உண்டாக்கி காய்ச்சலையும் வந்து சரி கடும் கடுங்காய்ச்சலாக இருக்க அந்த மூட்டு வலி கை காலில் எல்லாமே வந்து நடுக்கத்தோடு இருக்குது தூங்கல வந்து சரியாக வந்து ஏன் வந்து உடம்புலாம் நடுக்கம் கொடுக்குதுன்னா சுவாசம் வந்து சரியாக இருக்காது காய்ச்சலில் வந்து இருக்கல சளி வந்து அதிகமாக அவங்களுக்கு என்னென்னா இருமல் வந்துகிட்டே இருக்கும் இருமலோடு சேர்ந்து வரையில அவங்க வந்து சரியாக சுவாசிக்க மாட்டாங்க இருமல் வரையில சுவாசிக்க மாட்டாங்க அதே போல் பேசையில் வந்து சுவாசிக்க முடியாது சுவாசிக்கலாம் பேச முடியாது பேசையில் சுவாசிக்க முடியாது ரெண்டுமே வந்து மாறி மாறி தான் செய்யணும் ஒரே நேரத்துல செய்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு வேலையுமே ஒரே நேரத்தில் நடக்காது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ சாப்பிடையில வந்து சுவாசிக்கிறோம் அப்படின்னா உணவு குளல்ல போகிற சாப்பாடு சுவாச குளரில் போச்சுன்னா தும்மலாகும் அதே நேரம் வந்து தொண்டை எரிச்சலாம் ஏன்னா வந்து என் பாதையில் வந்து நான் தான் போகணும் ஓன் பாதையில் நீ போ அப்படின்னு உணவு குழல்ல தான் வந்து உணவு போகணும் சுவாச குழல்ல போச்சுன்னா அது வந்து பிரச்சனையாகும் அப்படின்றனால தும்மல் வந்து அந்த உணவை வந்து வெளியேற்றிடும் அப்படி நம்ம வந்து ரெண்டுமே ஒரே டைமாக செய்யாமல் இப்போ சாப்பிட்டு தாகம் எடுக்குதுன்னா ஒரு செகண்ட் இருந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சோன்னா அது வந்து சீராகும் இப்போ அதுக்கு தேவையான மருந்து முறைகள் வந்து பார்க்கலாம் மிளகு வந்து எண்ணிக்கையில் ஏழு வந்து எடுத்துக்கிறோணும் திப்பிலி வந்து எண்ணிக்கையில் வந்து மூணு எடுத்துக்கிறோம் பூண்டு வந்து ரெண்டு எடுத்துக்கிறோம் ரெண்டு பல் பூண்டு மட்டும் போதுமானது இது வந்து தோல் நீக்கி எடுத்துக்கிறோணும் பட்டை வந்து இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதுமானது இஞ்சி துண்டில் வந்து சின்ன பகுதியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கலாம் கரெக்டா வந்து இஞ்சி துண்டு சின்ன துண்டா வந்து இந்த அளவு சேர்த்துக்கிட்டா போதுமானது துளசி இலையை வந்து எண்ணிக்கையில் பத்து எடுத்துருக்கேன் இந்த பத்து இலைய வந்து இதோட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் மொத்தமாக வந்து இடிச்செடுக்கையில் இந்த அளவு தான் இருக்கும் கண்ட திப்பிலி வந்து ஒரு துண்டை எடுத்துட்டா போதுமானது இதை வந்து நம்ம பிடிச்சி வச்சிருக்கனால கால் ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கிறணும் கரெக்டாக வந்து கால் ஸ்பூன் அளவு இதில் நம்ம எடுத்துக்கிறோம் இதோட வெந்நீர் வந்து கரெக்டாக இந்த சின்ன கப்பில் இருக்க அளவு ஃபுல்லா வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறணும் கடுங்காய்ச்சல் காச்சல் வந்துருச்சுனாலே எந்தெந்த மருந்து சாப்பிட்டாலும் சரியாகலை போது தான் நம்ம எல்லா மருந்தையும் தேடும்படியாக இருக்கும் இதில் வந்து திப்பிலி லவங்கப்பட்டை மிளகு பூண்டு இஞ்சி கண்டந்திப்பிலி துளசி இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இடித்து ஒரு நூறு மில்லி அளவுக்கு வெந்நீர் ஊற்றிருக்காங்க இந்த வெந்நீரை வந்து அப்படியே மெது மெதுவாக குடித்தாலே போதுமானது அந்த காய்ச்சல் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த கடுங்காய்ச்சலுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்